கோவிந்தா என்ற முழக்கத்துடன் கோவில்களில் பெருமானை பக்தர்கள் தரிசித்து வருகின்றனர். இன்றைய தினம் சொர்க்கவாசலை திறந்து இறைவனை வழிபட்டால் மோட்சம் கிட்டும் என்று நம்பப்படுகிறது. இதன் காரணமாக இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்தை மோட்ச ஏகாதசி என்றும் குறிப்பிடுவார்கள் என கூறப்படுகிறது. தற்போது தேவக்கோட்டையிலிருந்து செய்தியாளர் முத்துராமலிங்கம் நம்மோடு இணைகிறார். முத்துராமலிங்கம், தேவக்கோட்டையை பொறுத்தவரையில் அங்குள்ள வைணவ தலங்களில் இன்றைய தினம் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறுகின்றன? சிவரஞ்சினி, தேவக்கோட்டையில் வந்து கோதண்டராமர் கோயில் மற்றும் ரெங்கநாத பெருமாள் கோயில் ரெண்டு கோயில் அதிகரிக்க இருக்குது. இந்த ரெண்டு கோயிலுமே வந்து இன்னைக்கு வந்து வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாச திறப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இரு கோயில்களிலுமே வந்து காலையில ஒரு 3 மணி அளவில் வந்து பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி சிறப்பு திருமஞ்சனத்தில் வந்து எழுந்தருளி அவங்க வந்து பல்லக்கில் வந்து அந்த கோயில் மூலவர் சன்னதியிலிருந்து பெறப்பட்டு தொடர்ந்து ஒரு 4:30 மணி அளவில் வந்து கோவிந்தராமர் பெருமாள், ரெங்கநாத பெருமாள் சொர்க்கவாசலை சுற்றி, அதாவது அந்த கோயிலை பிரகாரத்தான் சுற்றி வந்து பக்தர்கள் வந்து கோவிந்தா கோவிந்தா என முழு கோஷங்களுடன் அந்த பரமபாசவ வாசல் என்னும் சொல்லக்கூடிய சொர்க்கவாசல் வாயில் வந்து நிற்கும்போது அவரை நம்மாழ்வார் வந்து எதிரே இருந்து அவரை வரவேற்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சொர்க்கவாசலை கடந்து வருவிருந்த பெருமானுக்கு தொடர்ந்து அலங்கார மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து நம்மாழ்வாருக்கும் மற்றும் பெருமாள் ரங்கநாத பெருமாள் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவியிடங்களுக்கு தீபாவரணை மற்றும் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெற்றது. தொடர்ந்து அதிகாலையிலிருந்து சுற்றுவட்டார தேவட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து வருகின்ற ஏராளமான பக்தர்கள் திரளாக காத்திருந்தனர். அவர்கள் தொடர்ந்து தரிசனத்துக்கு அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது கோயிலில் பக்தர்கள் தரிசித்து வருகின்றனர். தரிசித்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துராமலிங்கம்.